எல்லா தூக்கும் தாங்க பண்ணிக்கிறேன். படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. கே எஸ் தங்கசாமியோடைய ஆதங்கம் வந்து நான் வந்து ராட்டவம் படத்தோடைய அது சரியாக போகலான்ற நல்ல படம் சரியாக ஏன் ஏற்றுக்கலான்றதை வந்து அவர் வந்து ஹெப்பியில் போட்டிருந்தார். அது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அது கான்செப்ட் பண்ணி லைக் பண்ணி அவருக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன். பட் வந்து இதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராட்டினம் அந்த அந்த கம்பெனி நேமே வச்சு படத்தை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி மதவனை கூட்டம் கிட்டத்துக்கு மதவனை கூட்டம் சொல்லிட்டு பண்ண பண்ணிட்டாரு. அவரை இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் நான் வந்து என்னோடய முதல் படம் திமிழ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு என்னோடய படத்தோட பேரை வச்சு நான் சொந்த படம் இப்போ ஆரம்பிச்சு போயிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் தான். பட் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எதோ சொல்ல வராரு, இந்த படத்தை பார்க்கணுன்ற எண்ணம் தோணுச்சு. அதில் இன்னொன்று மேக்கிங் ஆஃப் பர்சன், அதாவது ஒரு ஒரு நடிகனை வந்து உருவாக்குறது ஒரு இயக்குனர், அந்த வரிசையில் வந்து தங்கசாமி சேருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா என் நண்பன் ராஜ்குமார் வந்து வம்சம் படத்தில் சத்தம் போட்டு நடிச்சுட்டு போயிட்டான். இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப ரிசர்வாக அழகாக நீட்டாக ஒரு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுலேருந்தே தெரிஞ்சது எல்லா நடிகர்கிட்டும் நல்ல வேலை வாங்கியிருப்பார், படம் நல்லா வரும், படம் வெற்றி அடைன்னு எல்லாம் எங்களுடைய தெற்கத்தி கடவுள்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.